بسم الله الرحمن الرحيم وعن ابي سعيد الخدري رضي الله تعالى عنه وعن انس بن مالك رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال سيكون في امتي اختلاف في الكالت اللي انه امتي لك ارسل ورباد ولتون بل اختلاف قبل اندار ففرقة இன்னும் ஒரு கூட்டம் தோன்றும் மக்களுக்கு மத்தியில் திருக்குறத்து கோமில் இந்த மக்கள் மக்களிலிருந்து ஒரு கூட்டம் இவ்வாறு தோன்றும் அவர்கள் யுஹ்சினூன் கீல சொற்களை மிக அழகாக சொல்லுவார் பேசும்போது அவர் அழகான பேச்சா பேசுவாங்க அல்லது அந்த சிறுக்கத்துங்கிறது இஃப்திலாஃபுன்னு அர்த்தப்பட்டிருக்கேன் இஃப்திலாஃபுன்னு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் சிறுக்கத்தில் இன்னும் மக்களுக்கு மத்தியில் பிரிவு இஃப்திலாஃப் உண்டாகும் இப்போ கவுமன் ஒரு கூட்டம் தோன்றும் செய்யக்கூன்னு செய்யக்கூன்னு கவுமன் அப்படி அங்காத்துக்கு ஒரு கூட்டம் தோன்றும் யுஹ்சினூன் கீல சொல்லை அழகுபடுத்துவார்கள் அழகா பேசுவோம் பேசினா பயிசியூனல் செயல செயலை மோசமானதாக ஆக்கி கொள்வார்கள் இன்னைக்கு இன்னைக்கு பேசுவான் ஒன்று கூட அவன்கிட்ட செயல்படுத்த மாட்டான் பேசுறதெல்லாம் வெளியில தான் எல்லா ஹராமான வேலையும் செய்வான் ஹராமான முறையில் பொருள் ஈட்டுவான் ஹராமான முறையில் செலவு செய்வான் எல்லா முஸ்லீம்களும் சண்டை கச்சரவு செய்வான் பேசும்போது இனிமையாக பேசுவான் தப்புன்னு வாயில சொல்லுவான் ஒரு செயல் அதை அவனே செய்வான் எப்படாவும் குர்ஆன் குர்ஆனையும் ஓதுவார்கள் அவர்கள் அந்த கூட்டத்தார்கள் தராகி அந்த குர்ஆன் ஆகிறது அவர்களுடைய தொண்டை குழியை விட்டு மேலே தாண்டாது தற்கூத்து ஜம்மு தராகி அவர்களின் தொண்டை குழியை விட்டும் அது மேலே தாண்டாது எம்ரு கூனம் என தீன் மார்க்கத்தை விட்டும் அவர்கள் வெளியாகி விடுவார்கள் தொண்டை குழி விட்டு மேல தாண்டாத நான் கருத்துன்னா கல்புக்குள்ள இருக்கக்கூடிய ஈமான் அர்த்தத்தாலாட்ட மக்பூல் ஆகாதுன்னு அர்த்தம் மேல போகாது வானத்துக்கு போய் அல்லாட்டு மக்பூலாக மேல போகாது அவன்கிட்ட தான் இருக்கும் அது அந்த அளவு ரொம்ப மோசமான முறையில் வந்தீங்கன்னு எம்ரு கூனம் என தீனி மார்க்கத்தை விட்டு வெளியாவார்கள் முழுக்க சகமி மினர் ரமீயதி அந்த ரமீயத் அப்படின்னா சொன்னமில்லை என்ன வேட்டை பிராணி அதிலிருந்தும் அம்பு வெளியாவது போல நேற்றே வந்துச்சாரு அதாவது எப்படி அது உள்ள போயிட்டு ரத்தம் படாம வெளியே வந்துருதோ இருக்கும்போது அது மாதிரி இவர்கள் மார்க்கத்தை விட்டும் கொஞ்சம் கூட மார்க்கம் ஒட்டாம வெளியே போயிடுவாங்க இங்க ரம்மியத்துக்கு உண்டு அர்த்தம் என்ன கைது வேட்டை பிராணி என்று பொருள் மருமீயத்துடைய அர்த்தம் வைக்கணும் அம்பு எரிய பட்டப்படும் மான் மான்ல போய் அம்பு குத்துது எடுத்தா எந்த சதையும் கறியும் ஒட்டாம கம்பு தனியா வந்துருக்கு அது போல அவர்கள் திரும்ப மாட்டார்கள் மார்க்கத்தின் பக்கம் ஹத்தா எருத்ததி சஹமு எருத்தது சஹமு அடா ஃபூக்கு ஃபூக்குன்னு சொன்னா அம்பு எறிவதற்காக வில்லிலே அம்பை வைக்கும் இடம் அந்த வில்லு இருக்குல்ல வில்லு வளைஞ்சிருக்கும் நடுவில் ஒரு கயிறு கட்டியிருக்கோம் வளைஞ்சவில்லை இந்த பக்கமும் அந்த பக்கத்தையும் முனத்தையும் வளைச்சு இடையிலே ஒரு கயிறு கட்டிருக்காங்கல்ல அதுதான் ஃபூக்குன்னு சொல்லுவோம் அந்த ஃபூக்கு இருக்கு அந்த கயிறு அதன் பக்கம் மீண்டும் அம்பு திரும்ப வரும் வகையில் அதான் என்ன அம்புகளை பொதுவாக எடுத்து அம்பு எரிஞ்சிடுறாங்க என்ன நம்ம காணாம போயிடும் எங்கேயோ போயிடும் பறவை அடிக்கும் அப்படி எங்கே இருக்கும் தெரியாது வேற அம்புகள் தயாரிச்சு சொல்லுவாங்க இந்த பழைய அம்புகளை எடுக்க மாட்டாங்க
அது வளைஞ்சிரும், நுனி தேஞ்சு போயிடும், துப்பாக்கி குண்டு புறப்பட்டு போன மாதிரி அது. திரும்ப அப்படியே ஒரு வேலை எடுத்து கொண்டு வந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியாது. அதை எடுத்து சுத்தம் பண்ணி மீண்டும் கூர்த்திட்டு வாழ்ந்த நிமித்தி ஒரு வேட்டை பிராணி எரிஞ்சிட்டாங்கன்னா அது கோணலாயிரும், அது கூர்மை போயிடும். திரும்ப அதை என்ன செய்யணும், சுத்தம் பண்ணி வேலை வளர்த்து ரிப்பேர் பண்ணி தான் பயன்படுத்தலாம். அதை வந்து மீண்டும் கொண்டு வந்து அந்த நான் வில்லில் ஏற்றுவதில்லை, எரிந்த அம்பை மீண்டும் வில்லில் ஏற்றுவதில்லை. அதுபோல அம்பிலிருந்து எரிந்து விட்டால் எப்படி மீண்டும் அந்த வில், அந்த அம்பு திரும்ப வில்லுக்கு வருவதில்லையோ, அதுபோன்று இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்ற அவர்கள் மீண்டும் இஸ்லாத்திற்கு வருவதில்லை. திரும்புவதில்லை, அத்தா எருத்தத்து சகமு, அம்பு திரும்பும் வரை அலா பூகி, அதனுடைய எரியும் இடமாகிய அந்த கயிற்றின் பக்கம். அதுக்கு என்ன எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அத்தா இது ஜெல் ஜமலு கி சம்மின் ஹியார், காஃபிர்கள் சூரம் செல்ல மாட்டார்கள் இதுவரை என்றால் ஒட்டகம் ஊசி முனையில் நுழையும் வரை அப்படின்னு அதை உதாரணம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒட்டகம் ஊசி முனை நுழைவது சாத்தியம் இல்லை, அது மாதிரி அவங்க சொர்க்கத்துக்கு நுழைவதற்கும் சாத்தியம் இல்லை. அத்தா இலிஜல் ஜமலு கி சம்மின் ஹியார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதுபோன்று உதாரணம் காட்டி பெருமானா சொல்லுகிறார்கள், லா இர்ஜிஊன ஹத்தா யர்தத்து ஸஹ்மு அலா ஃபூஹி, ஹும் அவர்கள் ஷர்ருல் கலக்கி, சிருஷ்டிகள் ஆக கெட்டவர்களாக இருக்கும், வல் கலீகத்தி, அது அதே அர்த்தம் சிருஷ்டிகள் தான், மொத்த சிருஷ்டிகள் ஆக கெட்ட புத்தியுடையவர்கள் அவர்கள், ஹூவார் இவன் கத்லஹும், சுபசோபனம் உண்டாகட்டுமாக, நற்செய்தி உண்டாகட்டுமாக, இவன் கத்லஹும், யார் அவர்களை வெட்டினார்களோ அவர்கள், வ கத்தலு, இன்னும் அவர்கள் யாரை வெட்டினார்கள் சண்டையிட்டு போரிலே, அவர்கள் யாரெல்லாம் முஸ்லீம்களை வெற்றினார்கள் அவர்களுக்கும் நச்சிருந்தார்கள், பெரிய சவாப் அல்லாஹ் இருக்கும். யதுஊன இலா கிதாபில்லாஹி, அவர்கள் அல்லாஹ்வின் கிதாபின் பக்கம்தான் மக்களை அழைப்பார்கள், வலைசு மின்னா ஃபீ ஷைன், ஆனால் நம்மளுடைய நம்மிலிருந்தும் அவர்கள் எந்த வஸ்துவும் இல்லை, முஸ்லீம்லிருந்து இஸ்லாத்திலிருந்து அவங்க எனக்கு சம்பந்தமும் கிடையாது, ஆனால் மக்களை அல்லாஹ்வின் கிதாபின் பக்கம்தான் அழைப்பார்கள். மண் காத்தலகும், யார் அவர்களோடு சண்டையிட்டார்களோ, கான அவுலா பில்லாஹி மின்ஹும், அவர் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர்களாக ஆகிவிட்டார்கள், மின்ஹும் அந்த மற்ற முஸ்லீம்களை விட, இங்கே ஹும்முடைய மீது மற்ற அனைத்து முஸ்லீம் பக்கம் இருக்கு, மற்றவர்களை விட அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர்களாக ஆகிவிட்டார்கள், மற்ற சண்டையிடாத முஸ்லீம்களை விட. சிறக்கிறது என்னன்னு அவர்கள் தாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்று கூறிக்கொண்டு சண்டையிடுவார்கள், அத்தகைய அந்த கூட்டத்தாரோடு யார் சண்டையிடுகிறார்கள் அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், அவர்களை காண என்று கூறப்படுகிறது. அப்ப இந்த மீன் இந்த கிழக்கான் பக்கம் மீனும் காலூப் யாரசூல்லா சஹாபக்கேதான் யாரசூல்லா மா சீமாவும் அடையாளங்கள் என்ன, பல தஹலீக் என்றார், தஹலீக்னா ஹல்கா இருந்து ஹல்லக்கார மொட்டையடித்தான் இருக்கான், அவருடைய அடையாளங்கள் தலையை மொட்டை எடுத்துருக்கோம், இது ஒரு கருத்து. சில பேர் சொல்லுங்க ஹலக்கா அப்படின்னா வட்டமாக அமர்ந்தான் ஹல்கா, அப்போ ஹல்கா ஹல்காவா யார் உட்கார்றாங்களோ அவர்கள் தான் இது குறிக்கிது, தஹலீக்னா மொத்தமாக அமர்தல் என்று கூறுங்க. கொஞ்சமே அப்போ அதிகமாக மொட்டை எடுத்துக்கணும், நீங்கள் கபலிக்காரம் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி, அப்போ பார்த்தா அதிகமாக மொட்டை எடுத்துருப்பான், ஹல்கா ஹல்கா உட்கார்ந்துருக்குது, ஹல்கா இருக்குது ஹல்கா ஜோல்னு உட்காந்து, இதுதான் அவர்களுக்கு அடையாளம் என்றார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சமே பாருங்க, எல்லாரும் கிட்டாலும் தான் மக்களை அழைப்பான், மார்க்கத்தில் தீனே இருக்காது, கழுப்புல தீனே இருக்காது, அல்லாவுடைய கிதாபின் பக்கம் அழைப்பான், இஷ்ட ரசூல் இருக்காது பெருமானுடைய காதல், எப்ப ரசூலுடைய காதல் கல்வி இல்லையோ அந்த கல்வி ஈமான் கிடையாது, அவன் நம்மை சார்ந்தவன் அல்லாங்க சொல்லலாம். இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அவர்கள் எது சண்டையிட வேண்டும், அரசாங்கம் இல்லாத நம்ம சண்டை போடுறது அப்போ இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் எத்தனையோ கூட்டம் நீங்கள் ஜமாத்துக்கு ஜமாத்த கிளம்பி நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை வச்சுக்கிறாங்க, ஹாபின்னு பேர் வச்சுக்கிறாங்க, பல பேர் வச்சுக்கிட்டு மக்களை என்ன மாதிரி கேட்குறாங்க பாருங்க, அழகாக பேசுவான், செயல்பாடுகள் இருக்காது, குரானை ஓதுவான், அப்புறம் குரானை ஓத மாட்டான்னு சொல்ல ஓதுவான், பயானா செய்வான், அழகாக பேசுவான், எதுவும் தொண்டை குழிக்கு மேலே தகுந்தாது, மார்க்கத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, மார்க்கத்தோட்டு வெளியே போயிடுவான், திரும்ப மார்க்கத்துக்குள்ளே வரமாட்டான்றான் சொல்லலாம். அல்லாவுடைய கிதாபின் பக்கம் தான் மக்கள் அழைப்பார்கள், ஆனால் நமக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றார்கள். இவ்வாறு இவ்வளவு ஷராரத் அவர்கள் இருக்கும் வஹாபிகள் மேலே மட்டும் பேசுறது என்ன சொல்றான், நபி வழி தொழுகை
குர்ஆன் ஹதீஸ் காட்டும் வழியில் நடங்கள் அப்படிங்கிறான். குர்ஆன் பக்கம் தான் மக்கள் அழைக்கிறான். உண்மை குர்ஆனை நான் உங்களுக்கு காட்டுகிறோம், ரீடு குர்ஆன், குர்ஆனை ஓதுகிறோம். இன்றெல்லாம் மக்களை குர்ஆன் பக்கம் அழைப்பார்கள், அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் சம்மதமே. புதிய வேதத்தின் பக்கம் அழைக்கவில்லை, முழு குர்ஆன் பக்கம் தான் அவங்க அழைக்கிறாங்க.